திருமணத்துக்கு முன்பு பெண்கள் கர்ப்பமாவது தவறு இல்லை என்ற சர்ச்சை கருவை மையமாக வைத்து ஹிந்தியில ஒரு புது படம் தயாராகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த படத்துக்கு லாலிக்கி சாதி மெயின்லாட்டு திவானி என்ற டைட்டில் வச்சிருக்காங்க. இதுல திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகும் 18 வயது இளம் பெண் கதாபாத்திரத்துல அக்ஷரா ஹாசன் நடிச்சிருக்காங்க. இவங்க ஏற்கனவே ஷாமிதாப் என்ற ஹிந்தி படத்துல அமிதாப் பச்சனோடும் தனுஷோடும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விவேகம் படத்துல அஜித்தோடு சேர்ந்து நடிச்சிட்டு வராங்க. இப்போ திருமணமாகாம கர்ப்பமாகும் சர்ச்சை கதையில் அக்ஷரா ஹாசன் துணிச்சலாக நடிச்சிருப்பதை குறித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வயிறு பெரிதா இருக்கும் அவரோட அந்த கர்ப்பவதியான தோற்ற படங்கள் சமீபத்துல வெளியாகியிருக்கு. கர்ப்பமான நிலையிலே மேடையில் இருப்பது போன்ற ட்ரெய்லரும் வெளியிடப்பட்டிருக்கு. இதை பார்த்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் படத்துக்கு எதிராக போராட்டங்களில் குதித்து வருகின்றனர். மும்பை அந்தேரியில் உள்ள பட தயாரிப்பாளர் அலுவலகத்தில் திரண்டு இந்திய கலாச்சாரத்திற்கு எதிராக படம் எடுத்திருப்பதாக கண்டித்து அவர்கள் கோஷங்களை எழுப்பிட்டு வராங்க. சர்ச்சை காட்சிகளை நீக்க வேணும்னு அவங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க. இது குறித்து அந்த படத்தோட இணை தயாரிப்பாளர் அகர்வால் கூறும்போது, தணிக்கை குழுவினர் படத்தை பார்த்து இந்த படத்திற்கு UA சான்றிதழ் அளித்துள்ளனர். எனவே இந்த படத்திலிருந்து ஒரு காட்சியை நாங்க நீக்க மாட்டோனும், அந்த படத்துல வர காட்சிகள் யாரையும் புண்படுத்துற மாதிரி இல்லை எனவும், மாறாக நமது நாட்டுக்கு இந்த படத்தோட கரு புதுமையான விஷயமா இருக்கணும், இதுல அக்ஷரா ஹாசன் துணிஞ்சு நடிச்சிருக்கிறத குறித்தும் அகர்வால் தெரிவிச்சிருக்காரு. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.